ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் என் அன்பு சிலை இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:9-3 வாசிக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென். நம்முடைய தேவன் இருக்கிறதாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. அவர் இருக்கிறதாக இருக்கிறேன் என்று சொன்னால் மாறாதவர். இதோ நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் பொருள்படும். கூடயே இருக்கிறவங்களை விட்டு விலக மாட்டேன் பொருள்படும். என் அன்பு கர்த்தர், எனக்கு யாரும் இல்லை என்று தனிமையை நீ உணர்கிறாயா? கூட எல்லாரும் விட்டு போயிட்டாங்க யோசிக்கிறாயா? கர்த்தர் சொல்ல, நான் இருக்கிறா இருக்கிறேன், நான் மாறாத கர்த்தர், நான் உங்கள் நடுவில் இருந்து உங்கள் எல்லையிலே உலாவி உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்தி வாக்கு பண்ணுகிறார். சர்வவல்லம தேவர் அவங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதா, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, நீ மாறாதவர் அப்பா, கூட இருந்து வாக்குத்தத்துல தேவன் அப்பா, வாழ்க்கையில நன்மை சர்வல்ல தேவன் அப்பா, மகிழ்ச்சியை தான் நீங்க பக்கத்துல இருந்து மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God bless you. God bless you.